அனைவருக்கும் வணக்கம். நீட் பயாலஜி தமிழ்நாடு சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, த சீடு. உங்களுடைய சிபிஎஸ்சி புக் 11th ஸ்டாண்டர்டில் 5வது பாடம் மார்ஃபாலஜி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ஸ், அதாவது தாவரங்களில் மலரும் தாவரங்களில் புறத்தோற்றவியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பு இருக்குது. அந்த தலைப்புக்குள்ள நிறைய காணொலிகள் நம்ம வந்து போட்டுக்கிட்டு இருக்கிறோம். அந்த வரிசையில் இந்த சீடு விதைகள் அப்படிங்கிறது சம்மந்தமாக இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரோ பார்த்துட்டு, அதுக்கப்புறம் டைகாட்லிடனஸ் சீட்ஸ், இருவித்திலை தாவரத்தினுடைய விதை, அதனுடைய அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சேர்த்து நாம் பார்க்கலாம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல், சீடு எங்கேருந்து ஃபார்ம் ஆகிருக்கும் அப்படின்னா, ஓவியூல்ஸ்லேருந்து ஃபார்ம் ஆகியிருக்கும். ஓவியூல்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? சூல்கள் அப்படின்னு அர்த்தம். சூலிலிருந்து விதை உருவாகும். ஏற்கனவே ஃப்ரூட் நம்ம படிக்கும்போது, அதாவது கனி, அந்த காணொலி நம்ம பார்க்கும் பொழுது அதில் சூர்பையிலிருந்து கனிகள் உருவானதாக படிச்சிருப்போம். இங்கே அந்த சூர்பைக்குள்ள சூல் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி இங்கே ஓவரிக்குள்ள ஓவியூல்ஸ் இருக்கும். அந்த ஓவியூல்ஸ் தான் வந்து ஃபெர்டிலைசேஷனுக்கு அப்புறம், அதாவது கருவுறுதலுக்கு அப்புறம், ஓவியூல்ஸ் ஆஃப்டர் ஃபெர்டிலைசேஷன், அதாவது சூல்கள் வந்து கருவுறுதலுக்கு பின் என்னவாக மாறுது, சீட்ஸாக மாறுகிறது, டெவலப் இன்டு சீட்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. சரியா? நெக்ஸ்ட் வந்து, எ சீட் இஸ் மேடப் ஆஃப் அ சீட் கோட். சீட் கோட் அப்படிங்கிறது, ஒரு சீடுனா அதில் என்னங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தா, வெளியே வந்து ஒரு சீட் கோட், விதையுறை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அண்ட் அன் எம்ப்ரியோ. எம்ப்ரியோ அப்படின்னா கரு அப்படிம்போம். கரு, கருவும் விதையுறையும் ஒரு விதையில் காணப்படும். விதையானது சூலிலிருந்து கருவுறுதலுக்கு பின்பு உதயமாகிறது, உருவாகிறது. நெக்ஸ்ட்டு, இந்த எம்ப்ரியோக்குள்ளே என்ன இருக்கும், அந்த கருவுக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேடிகல் இருக்குமாம். ரேடிகல் அப்படிங்கிறது வந்து முளை வேர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது அன் எம்ப்ரியோனல் ஆக்சிஸ், கரு அச்சு அப்படின்னு நாம் சொல்லுவாங்க. அடுத்தது ஒன் ஆர் டூ காட்லிடன்ஸ், ஒன்று அல்லது இரண்டு வித்திலைகள் அதில் காணப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று அல்லது இரண்டு வித்திலைகள், அதாவது ஒரு வித்திலை இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு வித்திலை தாவரம்னு உங்களுக்கு தெரியும். அதுக்குண்டான எடுத்துக்காட்டு தான் இங்கே கொடுத்துருக்காங்க. வீட் மெய்ஸ், வீட் அப்படின்னா கோதுமை, மெய்ஸ் அப்படின்னா மக்காச்சோளம். நெக்ஸ்ட்டு டூ காட்லிடன்ஸ், இரண்டு காட்லிடன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, இரண்டு வித்திலைகள் இருந்துச்சு அப்படின்னா கிராம் அண்ட் பீ. கிராம் அப்படிங்கிறது வந்து பருப்பு வகைகள், பயறு வகைகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அது. அதுக்கப்புறம் பீ பிளான்ட்னா பட்டாணி. இது வந்து இருவித்திலை தாவரத்திற்கு எடுத்துக்காட்டாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நாம் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைகாட்லிடன் சீட், இருவித்திலை தாவரத்தினுடைய சீடு விதையினுடைய அமைப்பு இருக்கு இல்லையா, அதில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். த அவுட்டர் மோஸ்ட் கவரிங் ஆஃப் அ சீடு இஸ் த சீட் கோட். ஏற்கனவே இங்கே பார்த்தது தான் விதையினுடைய வெளியுறை, விதையுறை என்று அழைக்கப்படுகிறது. த சீட் கோட் ஹேஸ் டூ லேயர்ஸ், இரண்டு அடுக்குகள் அதில் காணப்படுது. ஒன்று டெஸ்டா, இன்னொன்று டெக்மன். விதையினுடைய வெளியுறை, விதையினுடைய உள்ளுறை. இதுக்கு நம்மக்கிட்ட ஒரு பிக்சர் இருக்குது. இது வந்து ஒரு பீன் சீடு, இருவித்திலை தாவர விதை. சாதாரணமாக பீன் அப்படிங்கிறது அவரை அப்படிம்போம். அவரை மட்டுமல்ல, எல்லா டைப் ஆஃப் பல்சஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாமே பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் டைகாட்லிடன் சீடு. ஏன்னா அதோடய ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப தெளிவாக, அதனுடைய அமைப்பு வந்து ரொம்ப தெளிவாக வெளியில் தெரியும். அதனால தான் இதை வந்து நாம் படமாக போட்டிருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இவங்க சொல்கிறது என்னது அப்படின்னா, இது ஃபுல்லாக விதை பார்த்துருப்பீங்க. இதில் வெளிப்பக்கத்தில் வெளியுறை இருக்கிறது, டெஸ்டா. அதுக்கப்புறம் உள்ளுறை, இந்த லேயர் வந்து பார்த்திங்கன்னா உள்ளுறை, வெளியுறை உள்ளுறை காணப்படுது. வெளியுறைக்கு பேர் டெஸ்டா, உள்ளுறைக்கு பேர் டெக்மன். தமிழ் மீடியம் அப்படிங்கிறதுனால இங்கிலீஷ் டெர்மினாலஜியை விட்டுறாதீங்க, இங்கிலீஷையும் சேர்த்து படிங்க. அதனால தான் ரெண்டையும் சேர்த்து சொல்லி கொடுத்துட்ருக்கேன். சரியா? எப்போவுமே வந்து நீங்கள் சிபிஎஸ்சி புக்கில் நீங்கள் படிக்கும் பொழுது தமிழ் மீடியம் காரங்க இப்போ வந்து வீடியோ பார்த்துட்ருப்பீங்க, இருந்தாலும் இங்கிலீஷ் டெர்மினாலஜிஸ், இங்கிலீஷ் வார்த்தை, ஆங்கில வார்த்தைகளை சேர்த்து நீங்கள் படித்துக்கொள்ளுங்கள், ரொம்ப முக்கியம் அது. டெஸ்டாவும் டெக்மனும் சீடு கோட் அப்படின்னு இந்த இடத்துல மார்க் ஆகிருக்கும், அதை நான் மிஸ் பண்ணிட்டேன், கட் பண்ணிட்டேன். சரியா? டெஸ்டாவும் டெக்மனும் சேர்ந்து விதை உரை, அந்த விதை உரையில் விதை வெளியுறை, விதை உள்ளுரை. விதை வெளியுறை என்பது டெஸ்டா என்று அழைக்கப்படுகிறது, விதை உள்ளுரை டெக்மன் என்று அழைக்கப்படுகிறது. டெக்மன் இன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்னர் டெக்மன், டெக்மன் இன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, டெஸ்டா அண்ட் டெக்மன். சரியா? நெக்ஸ்ட் வந்து ஹைலம். ஏற்கனவே வந்து இந்த ஓவியல் இருக்கு இல்லையா, சூலினுடைய நீள்வெட்டு தோற்றம்னு ஒன்று படிச்சிருப்பீங்க.
அந்த சூழினுடைய நீள்வட்டு தோற்றத்தில் நிறைய தலைப்புகள் இருக்கும், பாகங்கள் இருக்கும். அந்த பாகங்கள் அப்படியே இங்கேயும் வரும். ஏன்? ஏன்னா அந்த சூழ் தானே விதையாக மாதிரி இருக்குது, அந்த ஓவியல் தானே இங்கே சீடாக மாதிரி இருக்குது. அப்போ ஓவியலில் என்னென்ன பார்ட்ஸ் எல்லாம் இருக்கோ அது தானே சீடில் இருக்கும் இல்லையா? ஆக்சுவலாக டெஸ்டாடெக்மென்ட் அப்படிங்கிறது வந்து நீங்கள் ஓவியலில் இன்டெக்மெண்ட்ஸ் அப்படின்னு படிச்சிருப்பீங்க, ரைட்டா? சூளுரை அப்படின்னு படிச்சிருப்பீங்க. அந்த சூளுரைகள் வந்து வெளியுறை உள்ளுரைன்னு ரெண்டு உரைகள் படிச்சிருந்திருப்பீங்க, நைன்த்துலேயோ டென்த்துலேயோ. அந்த வெளியுறை உள்ளுரை தான் இங்கே விதையினுடைய வெளியுறை உள்ளுரை என்று அழைக்கப்படுகிறது, டெஸ்டாடெக்மென்ட் அப்படின்னு நாம் இங்கே சொல்கிறோம். அங்கேயும் ஹைலம் அப்படிங்கிற ஒரு பாகம் உண்டு. அந்த ஹைலமுக்கு தமிழில் சூழ் தழும்பு அப்படி சொல்லுவாங்க. அந்த சூழ் தழும்பு தான் ஹைலம் இஸ் அ ஸ்கார் அப்படின்னு போட்டிருக்கான். ஸ்கார் அப்படின்னு என்னது? தழும்பு. நமக்கு வந்து கையில் ஏதாவது காயம்பட்டுருச்சு அப்படின்னா அது ஆறி போய் அதுக்கப்புறம் தழும்பு ஃபார்ம் ஆகும்ல, அந்த மாதிரி இதில் ஒரு தழும்பு ஃபார்ம் ஆகிருக்குமா? எதுக்கு இதில் தழும்பு ஃபார்ம் ஆச்சு? ஏன் இதில் வந்து யாராவது கீறி விட்டாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அதை எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்போம் பாருங்கள். அந்த சீட் கோட் த்ரூ விச் த டெவலப்பிங் சீட்ஸ் வேர் அட்டாச்சு டு த ஃப்ரூட். சீடு வந்து ஃப்ரூட் கூட அட்டாச் ஆகியிருந்த இடம் வந்து இந்த ஹைலம். புரியுதா? வழக்கமாக ஓவரிக்குள்ள ஓவியல் இருக்கும், அதாவது சூர்பைக்குள்ள சூழ் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஓவரி வந்து ஃப்ரூட் ஆகும், ஓவியல் வந்து சீடாகும். அதாவது சூர்பை வந்து கனியாகும், சூளானது விதையாகும். அப்போ கனிக்குள்ளே சூழ் இருக்குமா, அந்த சூழ்குள்ளே கரு இருக்குமா, அந்த கரு வளர்கிறதுக்கு அது உணவுப் பொருட்களை எங்கேருந்து எடுக்கும் அப்படின்னா ஃப்ரூட்லேருந்து எடுக்கும். அப்போ ஃப்ரூட்டுக்கும் இந்த சீடுக்கும் நடுவில் கனெக்ஷன் இருக்கணும்ல, அந்த டிஷ்யூ, அதை தான் இங்கே போட்டிருக்கு. த்ரூ விச் இந்த ஹைலம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் அ ஸ்கார் ஆன் த சீட் கோட். இந்த தழும்பு வழியாக தான், இந்த கனெக்டிவிட்டி வழியாக தான் அது வந்து இதுக்கு முன்னாடி ஃப்ரூட் கூட அட்டாச் ஆகி இருந்திருக்கு, கனி கூட விதையானது சேர்ந்திருந்திருந்திருக்கிறது. அதுக்கப்புறம் என்னாச்சு? ஃப்ரூட்லேருந்து சீடு தனியாக வெளியில் வந்துருச்சு, ரைட்டா? கனியிலிருந்து விதை தனியாக வெளியில் வந்துருச்சு. ஆனாலும் அந்த விதையில் ஒரு தழும்பு இருக்குது. என்ன தழும்பு? அந்த தழும்பு வழியாக தான் அது கனியிலிருந்து உணவுப் பொருட்களை உறிஞ்சி கொண்டு இருந்திருக்கிறது, ரைட்டா? நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தொப்புள் கொடி அப்படி நம்ம சொல்கிறோம்ல, அம்மாக்கிட்டேருந்து நமக்கு வந்து ஒரு கனெக்ஷன் இருந்திருக்கு, அம்பிளிக்கல் கார்டுன்னு சொல்லுவாங்க, அது பிளாசண்டாவில் போய் கனெக்ட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து அது கட் ஆன தடம் வந்து எல்லாருக்கிட்டையும் இருக்குது இந்த இடத்துல, அப்படி தானே? ஸோ அந்த மாதிரி விதையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தழும்பு இருக்குது, ரைட்டா? அந்த தழும்பு அப்படிங்கிறது கனி கூட அது சேர்ந்திருந்ததுக்கு உண்டான அடையாளம், நம்மளும் நம்ம அம்மா கூட சேர்ந்திருந்ததுக்கு உண்டான அடையாளம் இந்த நாவல் என்று சொல்லக்கூடிய தொப்புள் இல்லையா? அதே மாதிரி தான் இங்கேயும் ஹைலம் அப்படிங்கிற ஒரு பார்ட்டு, இட்ஸ் அ ஸ்கார் த்ரூ விச் த டெவலப்பிங் சீட்ஸ் வேர் அட்டாச்சு டு த ஃப்ரூட். ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து அபவ் த ஹைலம், ஹைலத்திற்கு மேலே. இந்த ஹைலம்னுடைய பார்ட்டை பார்த்துருவோமா? இங்கே வரங்க, இந்த இடம் தான் ஹைலம், இதுதான் தழும்பு, சூழ் தழும்பு. இந்த பகுதி வழியாக தான் வந்து ஒரு சின்ன டியூப் வந்து போய் கனெக்ட் ஆகிருக்கும் எங்கள் ஃப்ரூட்டுக்குள்ளே, சரியா? ஹைலம். ஸோ அப்போ டெஸ்ட்டாக பார்த்துருக்கோம், டெக்மென்ட் பார்த்துருக்கோம், ஹைலம் பார்த்துருக்கோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அபவ் த ஹைலம் இஸ் அ ஸ்மால் போர் கால்டஸ் மைக்ரோபைல். மைக்ரோபைல் அப்படிங்கிறது என்னது? ஒரு சின்ன துளை. பொதுவாக வந்து ஓவியலுக்குள்ளேயும் இந்த சூழ் துளை இருக்கும். ஓவியல் அப்படின்னா சூழ், சூழ்குள்ள சூழ் துளை இருக்கும். அந்த சூழ் துளை வழியாக தான் கருவுறுதல் நடக்கும். அந்த மைக்ரோபைல் வழியாக தான் ஃபெர்டிலைசேஷன் நடந்திருக்கும். இதுக்கப்புறம் அது சீடாக மாறி இருக்கும். சீடாக மாறினதுக்கப்புறமும் இந்த மைக்ரோபைல் இருக்கும். விதையாக மாறினதுக்கப்புறமும் இந்த சூழ் துளைன்னு சொல்லக்கூடாது, விதை துளைன்னு சொல்லிடணும், சரியா? அப்போது இந்த விதை துளை இங்கே இருக்குது, எதுக்கு மேலே? ஹைலமுக்கு மேலே. விதை தழும்பிற்கு மேலே சூழ் துளை, சாரி, விதை துளை காணப்படுகிறது. அதுக்கடுத்து விதின் த சீடு. இவ்வளோ நேரம் நாம் பார்த்தது சீடினுடைய வெளிப்புற தோற்றம். இப்போ சீடுக்குள்ளே போகிறோம். சீடுக்குள்ளே, சீடு கோட்டுக்குள்ளே என்ன இருக்கான்? எம்பிரியோ இருக்கான், அதாவது கரு இருக்கிறதாம், சரியா? கரு. இந்த கருவுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா, கன்சிஸ்டிங் ஆஃப் அண்ட் எம்பிரியோனல் ஆக்சிஸ் அண்ட் டூ காட்டிலிடன்ஸ். இது எங்கே இருக்குதுன்னு டயக்ராமில் பார்க்கலாம் பாருங்கள். நார்மலாக எம்பிரியோனல் ஆக்சிஸ் இதில் மெயின்டைன் பண்ணலை, கொடுக்கலை, ஆனால் அதுக்கு தனியாக இன்னொரு பிக்சர் வச்சுருக்கேன் பாருங்கள். இது வந்து ஒரு சீடு இருக்குது, அந்த சீடை வந்து ஓப்பன் பண்ணியாச்சு, அந்த ஓப்பன் பண்ணி இப்படி வச்சுருக்கு. ஓப்பன் பண்ணினதில் இது எம்பிரியோ, இது பார்த்திங்கன்னா எம்பிரியோனல் ஆக்சிஸ், இது ரெண்டும் காட்டிலிடன்ஸ்.
எம்பிரியோ இருக்குது, எம்பிரியோனல் ஆக்சிஸ் இருக்குது, அது கார்ட்லிடன்ஸ் கூட சேர்ந்துருக்கு. முதல்ல இந்த எம்பிரியோ வந்து வளரும் அப்படியே, அது கார்ட்லிடன்ஸ்லேருந்து ஃபுட் மெட்டீரியல்ஸை எடுத்து தான் வளரும். கேட்டால் வளர்ந்து அப்படியே வெளியில் வரும், எமர்ஜ் ஆகும். இப்போ இந்த படத்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த இடத்துல இது ஃபுல்லாக கார்ட்லிடன்ஸ், இந்த ப்ரௌன் கலர் ஏரியா இருக்குது பார்த்திங்களா, அதான் கார்ட்லிடன்ஸ்னு மார்க் பண்ணியிருக்கான். இந்த கார்ட்லிடன்ஸில் இந்த இடத்துல ரேடிக்கல் இருக்குது, இங்கே வந்து பிளிமியூல் இருக்குது, அதாவது முளை வேர் அப்படின்னு சொல்லுவோம், இதை வந்து முளை குருத்து அப்படிம்போம். இதுதான் எம்பிரியோனல் ஆக்சிஸ் ரைட்டா. இதுதான் வந்து கருவினுடைய அச்சு. இந்த கருவினுடைய அச்சு தான் வந்து இந்த கார்ட்லிடன்ஸ் கூட இணைக்கப்பட்டு இந்த ரேடிக்கல், ரேடிக்கல் அப்படின்னா இட் இஸ் அ ஃபியூச்சர் ஸ்டெம் அப்படிம்பாங்க. ரேடிக்கல் அப்படிங்கிறது ஃபியூச்சர் ரூட், முளை வேர்லேருந்து வேர்கள் வந்து உருவாகிறது, முளை குருத்திலிருந்து தண்டு பகுதிகள் உருவாகிறது. ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த மாதிரி ரெண்டு விதமாக பார்ட்ஸ் இருக்குது. அது எம்பிரியோனல் ஆக்சிஸ் வழியாக, கருவினுடைய அச்சு வழியாக கார்ட்லிடன்ஸில் கனெக்ட் ஆகிருக்கும். கார்ட்லிடன்ஸில் அப்படி என்ன இருக்கும், உணவுப் பொருட்கள் சேகரமாக இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகே, உணவுப் பொருட்கள் ஞாபகம் சேர்ந்திருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க, த கார்ட்லிடன்ஸ் ஆர் ஆஃபன் ஃப்ளஷி அண்ட் ஃபுல் ஆஃப் ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியல். இப்போ நம்ம சொன்னதை அப்படி இங்கிலீஷில் போட்டிருக்கான். கார்ட்லிடன்ஸ்குள்ளே என்ன இருக்கும், அது சதைப்பற்றுடையதாக, ஃப்ளஷி சதைப்பற்றுடையதாக காணப்படுகிறது, ஃபுல் ஆஃப் ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியல். ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியல் அப்படின்னா ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க, சேமித்து வைக்கப்பட்ட உணவுப் பொருட்கள் அதில் காணப்படுது. சரியா? ஸோ அப்போது ஃபஸ்ட்டு விதைக்குள்ளே எம்பிரியோ இருக்குது, கரு இருக்கிறது, கருவுக்குள்ளே கருவினுடைய அச்சு ப்ளஸ் இரண்டு வித்திலைகள் காணப்படுகிறது. அந்த வித்திலைகளுக்குள்ள சதைப்பற்றுள்ள உணவுப் பொருட்கள் சேமித்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு இடம் காணப்படுகிறது. இதுக்கு அடுத்தது டூ எண்ட்ஸ் இருக்குது, இரண்டு. இதெல்லாம் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம், இப்போ தியரிட்டிக்கலாக அதை வாசித்து பார்த்துட்டு இருக்கோம். சரியா? அட் த டூ எண்ட்ஸ் ஆஃப் த எம்பிரியோனல் ஆக்சிஸ் எம்பிரியோனிக் அச்சு, கருவினுடைய அச்சுக்கு இரண்டு பக்கத்திலும் பிளிமியூல் இருக்கிறது, ரேடிக்கல் இருக்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பிளிமியூல் இருக்கிறது, ரேடிக்கல் இருக்கிறது, ரேடிக்கல் அண்ட் த பிளிமியூல். In some seeds such as castor அப்படிங்கிறது ஆமணக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆமணக்கு கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த ஆமணக்கு விதையிலிருந்து தான் விளக்கெண்ணெய் எடுப்பாங்க. விளக்கெண்ணெய் அப்படின்னா விளக்கு கூத்துற எண்ணெய் கிடையாது, சாதாரணமாக விளக்கெண்ணெய் அப்படிங்கிறது வேறு ஒரு எண்ணெய், அது இந்த ஆமணக்கு தாவரத்திலிருந்து தான் எடுப்பாங்க. ரொம்ப குளிர்ச்சியை தரும். அந்த சீடுக்குள்ளே எண்டோஸ்பம் இருக்கும். எண்டோஸ்பம்னு என்னது, கரு ஊன் திசு இருக்கும். கரு ஊன் திசு இருக்கிறதுனால அதுக்கு பேர் கருவூன் திசு உடைய விதைகள், எண்டோஸ்பர்மஸ் சீடு அப்படின்னு நாம் சொல்லுவோம். எண்டோஸ்பர்மஸ் சீடுக்கு இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது, அதை நம்ம பின்னாடி படிப்போம். இப்போதைக்கு கேஸ்டர் அப்படிங்கிறது இட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் எண்டோஸ்பர்மஸ் சீடு, கருவூன் திசு கொண்ட விதைக்கு எடுத்துக்காட்டு ஆமணக்கு தாவரம் ஆகும். இதில் எண்டோஸ்பர்மும் எம்பிரியோவும் எப்படி ஃபார்ம், எண்டோஸ்பர்மும் ஜைகோட் அதாவது எம்பிரியோவும் எப்படி ஃபார்ம் ஆகிருந்திருக்கும் அப்படின்னா, டபுள் ஃபெர்டிலைசேஷன், இரட்டை கருவுறுதல் அப்படிங்கிற ஒரு நிகழ்வின் மூலமாக உருவாகி இருக்கிறது. டபுள் ஃபெர்டிலைசேஷன் தனியாக ஒரு வீடியோ இருக்குது உங்களுடைய நம்ம சேனலுக்குள்ளே போனீங்கன்னா, ஏசெக்ஷுவல் அண்ட் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட்டில் உள்ளே போயிருந்தீங்கன்னா டபுள் ஃபெர்டிலைசேஷன் ஒரு வீடியோ இருக்கும், அதை பார்த்தீங்கன்னா எண்டோஸ்பர்ம் எப்படி உருவாகுது, எம்பிரியோ எப்படி உருவாகுதுன்றதை ரொம்ப தெளிவாக நாம் பேசியிருப்போம். இந்த டபுள் ஃபெர்டிலைசேஷன் மூலமாக உருவான எண்டோஸ்பர்ம் அப்படிங்கிறது வந்து இஸ் அ ஃப்ரூட் ஸ்டோரிங் டிஷ்யூ. சரியா? ஃபுட் ஸ்டோரிங் டிஷ்யூ. எண்டோஸ்பர்ம் அப்படிங்கிறது வந்து உணவுப் பொருட்களை சேகரித்து வைக்கக்கூடிய ஒரு திசு. நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எண்டோஸ்பர்ம் ஏன் சார் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எண்டோஸ்பர்ம் எல்லாம் யூட்டிலைஸ் ஆகி காட்லிடனாக மாறிடுச்சு. ஆனால் சில சீட்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எண்டோஸ்பர்ம் இட் ஹேஸ் நாட் பீன் யூட்டிலைஸ்டு பை த எம்பிரியோ கம்ப்ளீட்லி, அதனால் கொஞ்சோண்டு எண்டோஸ்பர்ம் உள்ளே இருக்கும், அதனால் அதுக்கு பேர் எண்டோஸ்பர்மஸ் சீடு, அதுதான் கேஸ்டர். சரியா? ஸோ எண்டோஸ்பர்ம் வந்து எந்த சீடில் கம்ப்ளீட்டாக யூட்டிலைஸ் ஆச்சோ அதெல்லாம் நான் எண்டோஸ்பர்மஸ், அதை தான் அடுத்து கொடுத்துருக்கேன் பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்தது வந்து பீன், கிராம், பீ பட்டாணி தாவரம், பீன் அவரை தாவரம், கிராம் பல்சஸ் பருப்பு வகை தாவரம் அல்லது பயிர் வகை தாவரம், இதிலெல்லாம் எண்டோஸ்பர்ம் இருக்காது, அதை தான் இங்கே பார்த்துருக்கீங்க. இதில் எண்டோஸ்பர்ம் இல்லை தானே, அதுக்கு பதிலாக கார்ட்லிடன்ஸ் இருக்குது. எம்பிரியோ இஸ் கம்ப்ளீட்லி அதாவது கருவானது கருவும் திசுவை முழுமையாக உட்கொண்டு விட்டது அல்லது பயன்படுத்தி விட்டது, அதனால் அங்கே எண்டோஸ்பர்ம் கருவூன் திசு இல்லை, அதனால் அதுக்கு பேர் நான் எண்டோஸ்பர்மஸ் கருவூன் திசு அற்ற விதைகள் அப்படின்னு நாம் அதை அழைக்கிறோம்.
சரியா? அப்போ கருவுன் திசு உள்ள விதைகள், கருவுன் திசு அற்ற விதைகள் அப்படின்னு ரெண்டு வகை இருக்குது. அதையும் நாம் இந்த காணொலியில் பார்த்துருக்கோம். அப்போ சீடுனா என்னது, அந்த சீடில் வந்து இருக்கக்கூடிய பாகங்கள்லாம் என்னது அப்படிங்கிறத வரிசையாக நம்ம பார்த்துட்டே வந்தோம். அதில் இருவித்திலை தாவரத்தில் இருக்கக்கூடிய அந்த விதையில் சீடில் டைகாட்லிடன் சீடில் இருக்கக்கூடிய பார்ட்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத நாம் பார்த்தோம். அதுபோக பிளிமியூல்னா என்னது, ரேடிக்கல்னா என்னது அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கடுத்து எண்டோஸ்பர்மஸ் சீட்ஸ், நான் எண்டோஸ்பர்மஸ் சீட்ஸ்னா என்னங்கிறத பார்த்தோம். அதில் சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு நீட் பயாலஜி தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். பலருக்கு சேவை செஞ்ச நீயும் ஒரு ஹீரோடா, ஒரு கைப்பிடி சோறானாலும் ஷேர் செஞ்சு பாருடா.